ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம லாஸ்ட் அந்த சபரிமலை வீடியோ வந்து நல்லா நம்ம நல்ல ட்ரெண்டாக இருக்குங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும், நம்ம சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதில் வந்துக்கிற சில கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வீடியோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி, ஓகே, எல்லா கொஷின்ஸும் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு கமெண்ட் மாதிரி போட்டால் ரொம்ப பெருசாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ அதனால் ஒரு சின்ன வீடியோ மாதிரி பண்ணிவிட்டு கிளாரிஃபை பண்ணிடலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, டோட்டல் காஸ்ட் ஃப்ரம் விரதம் டு தர்ஷன் அப்படின்ட்டு. விரதம் டு தர்ஷன் அப்படின்னா, இப்போ விரதம், நான் யூஸ்வலாக எப்படி விரதம் இருப்பேன்னா, ஒரு மண்டலம் விரதம் இருப்போம். அந்த ஒரு மண்டலம் பார்த்திங்கன்னா வந்து 42 டேஸு, அதுதான் வந்து கணக்கு வச்சுட்டு நான் விரதம் இருக்கிற முறை. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த என்னோடய வேலை காரணமாக பார்த்திங்கன்னா நான் வந்து ஷேவ் பண்ணுவேன், மைல்டாக ஷேவ் பண்ணுவேன். ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய நேச்சர் ஆஃப் ஒர்க் பார்த்திங்கன்னா வந்து நிறையா ஜூம் கால்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். அதனால் வந்து நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து லைட்டாக மைல்டாக வந்து நான் ஷேவ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன நம்பிக்கைனா, நம்மளோட மனசு தான் நம்மளுக்கு காரணம் அப்படின்ட்டு நம்ம பண்ணுறது. அதே மாதிரியே வந்து ஷூ போடுறது வந்து என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஷூ போட்டு தான் ஆகணும். மற்றபடி நான் வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஷூஸ் அந்த மாதிரி செப்பல்லாம் எதுவும் போட மாட்டேன். ஸோ நான் வந்து க்ளீனாக இருக்கிற இடத்துக்குலாம் நான் போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் வந்து ஸ்லிப்பர்லாம் நான் போட மாட்டேன். நான் யூஸ்வலாக அப்படி தான் நான் விரதம் இருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விரதம் இருக்கிறது பார்த்திங்கன்னா காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை நம்ம குளிச்சிடுறது. ஸோ இதெல்லாம் எதுக்காகனா, நம்ம வந்து பம்பா போகும்போது அங்கே வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும், சில்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக தான், ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், வேறு தாட்ஸ் எதுவும் வரக்கூடாது. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பச்சை தண்ணியெலாம் குளிக்கிறது, குளிச்சுட்டு இருந்தால் நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் இது வந்து இவ்வளோ தான் விரதம். அதே மாதிரி மாலை போடுறவங்க நிறைய பேர் என்ன சந்தேகம் கேட்டிருக்காங்கன்னா, மாலை வந்து எந்த நாள் போடணும், எந்த எப்படி போடணும், எங்கே போய் போட்டுக்கணும், அதுக்கு எதாவது நேரங்காலம் இருக்கா, கெட்ட நேரம், நல்ல நேரம், அந்த மாதிரிலாம் அது நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது. நாங்கள் விசாரித்தபடி என்ன பார்த்தீங்கன்னா, மாலை போகிறதுக்கு வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கெட்ட நேரம்னு சொல்லுவாங்கன்ற டயத்தில் கூட நம்ம மாலை போடலாம். அது வந்து அப்படி தான் வந்து எனக்கு சொன்னது அறிவுரை சொன்னாங்க. அதே மாதிரியே வந்து யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே சென்னையில் வந்து ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கும், விசேஷம் ஏதாவது நல்ல ஒரு பெரிய ஐயப்பன் கோயிலில் நான் போயிட்டு வந்து நான் என்றைக்கு எனக்கு மாலை போடணுன்னு தோணுதோ அன்றைக்கி நான் போட்டு வந்துடுவேன். ஸோ அப்படி தான் நம்ம போடுறோம். அதே மாதிரி மாலை வந்து ரெண்டு மாலை போடுவோம், ஒன்று வந்து மெயினான மாலை, இன்னொன்று வந்து துணை மாலைன்னு பேர். எதுக்காகன்னா, நம்ம ஒரு மண்டலம் விரதம் இருக்க போகிறோம், 42 நாள் விரதம் இருக்க போகிறோம்னா, ஏதாவது ஒரு ரீசனில் வந்து நம்ம படுத்து தூங்கி எதிரிக்கும் போதோ, இல்லை வந்து சப்போஸ் ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா, எங்கேயாவது மாட்டி சில டைம்ஸில் வந்து டக்குன்னு அறுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மாலை வந்து கழுத்தில் இருக்கணுன்றது ரீசனுக்காக தான் வந்து துணை மாலைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அட் அ டைம் வந்து ஏதாவது ஒன்று அருந்துருச்சுனாலும் நீங்கள் வந்து இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து கழுத்தில் இருக்கும், அந்த ஒரு அதுக்காக தான் நம்ம வந்து துணை மாலை போடுறது. ஸோ நான் வந்து ஒரு மாலை வந்து 108 பீட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு மாலை வச்சுருக்கேன். இன்னொரு மாலை வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக வந்து சந்தன மாலை வந்து வச்சுருக்கிறேன். ஸோ அதுதான் நம்மளோட கம்ஃபர்ட்னஸ் தான், அந்த ரீசனுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் விரதம் இருக்கிறது. விரதம் வேறு வந்து ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா வந்து காலையில் வந்து இது சரணகோஷம் படிப்போம். அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சில நாள் வந்து ரொம்ப லேட்டாயிரும், சில நாள் வந்து படிக்கிறதுக்கு டைம் இருக்கும், சில நாள் படிக்கிறதுக்கு நேரமே இருக்காது, ரொம்ப லேட்டாயிரும். அந்த மாதிரினா வந்து நான் இதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது தான் என்னோடய ஒர்க்கு காரணமாக நான் இதை ரிலாக்ஸ் பண்ணிப்பேன் நான். ஸோ அது நம்மளோட அது மாதிரி தான் நான் விரதம் இருப்பேன். ப்ளஸ் வந்து கிளம்பி போயிட்டு வர்றது பார்த்திங்கன்னா, நீங்கள் அகைன் நீங்கள் வந்து எத்தனை பேர் போகிறீங்க, இன்னொரு ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு பர்சனலாக நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து நமக்கு போகிறதுக்கு வந்து என்ன காஸ்ட் ஆகும் அதை சொல்லுங்கள், போயிட்டு எப்படி ஸ்டே பண்ணுறது அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப பெரிய எஃபர்ட்லாம் போட வேண்டாங்க, நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் மேப் எடுத்துகிட்டு உங்களோட லொக்கேஷன்லேருந்து சபரிமலை போடுங்க, சபரிமலை வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பாருங்கள். இப்போ சப்போஸ் 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் டிரைவ் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரே நாள் ஒருத்தர் காரில் போட்டு ஓட்டிகிட்டு போகிறது கூட டைரெக்டாக நீங்கள் வந்து நிலக்கல் போயிட்டு நிலக்கல்ல வண்டி விட்டுட்டு நீங்கள் அங்கேருந்து பஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். அது ஒரு ஈஸியஸ்ட் ஆப்ஷனு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செலவாக போகுதுன்னா, உங்கள் காருக்கு டீசலோ இல்லை பெட்ரோலோ, ப்ளஸ் வந்து டிரைவர் சார்ஜஸ் எடுக்க போகிறது, இல்லை நீங்கள் வந்து ஹையர் பண்ணிட்டு வரீங்கன்னா அது ஒரு சார்ஜஸ் வரும் காருக்கு. அப்புறம் வந்து நீங்கள் தங்கறதுக்கு தேவையில்லை, இந்த மாதிரி வருதுன்னா நீங்கள் காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டு
நிலக்கல் போயிட்டு, நிலக்கல்ல பஸ் எடுத்துகிட்டு சபரி பம்பா போயிட்டு பம்பாலேருந்து மலை ஏற ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரத்தில் ஏறிடலாம். ஏறிட்டு அங்கே தரிசனம் முடிச்சு, தரிசனத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுக்கலாம். முடிச்சுட்டு திருப்பி வந்து ரிட்டர்ன் வர்றது ஒன்றரை மணி நேரம், ஒன்றரை மணி நேரத்தில் கீழே வந்துட்டு திருப்பி நிலக்கல் போயிட்டு, நிலக்கல்ல கார் எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பியும் ஊருக்கு போயிடலாம். லேட் நைட் மாதிரி ரீச் ஆயிடுவீங்க, இது ஒரு ஆப்ஷனு. அப்படி வந்து நீங்கள் ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே அதிகமான ஜேர்னி இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரூம் போடுறது தான் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ரூம் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் லேட்டானாலும் நீங்கள் வந்து வீட்டில் வந்து படுத்துட்டு ரூமில் வந்து படுத்துட்டு பொறுமையாக கிளம்பலாம் நீங்கள். ஸோ நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். அப்படின்னாலும் ரெண்டு நாளில் முடிச்சிடலாம். இல்லை நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரப்போகிறேன் அப்படின்னா, ஒரு பிரதர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சபரிமலைக்கு வந்து எப்படி போகிறது, என்ன எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு அதிலேயே வந்து நீங்கள் வந்து கேரளா என்டர் ஆகிறீங்க. கேரளாவில் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே போன வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாமே சிங்கிள் ரோடு தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆகிடும் நீங்கள் சபரிமலை போகிறதுக்கு. அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ சபரிமலை நீங்கள் சீசன் டைமில் கிளம்புறீங்கன்னா நிறைய பேர் வந்து மாலை போடுவாங்க. அப்போ வந்து குருசாமியே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணுவாங்க, பஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க, இல்லை வேன் மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு பெர் ஹெட் வந்து 5000 ருபீஸ், 6000 ருபீஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் அது எவ்வளோ பெரிய வண்டிக்கு அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்களே வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்து ஃபுல்லாக தரிசனம்லாம் முடிச்சுட்டு திருப்பி கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எந்த ஐயப்பன் கோயிலில் வந்து போயிட்டு என்கொயரி பண்ணாலும் அவங்களுக்கு வந்து கான்டாக்ட் இருக்கும், அவங்க கான்டாக்ட் கொடுப்பாங்க. நீங்கள் கோயம்புத்தூர்னு இல்லை, எந்த ஊராக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக, இது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து பிளான் பண்ண தேவையில்லை, அவங்க உங்களுக்கு பிளான் பண்ணிடுவாங்க. அவங்க பிளான் பண்ணிட்டதுனால சரி, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு கிளம்புவாங்க. நைட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து வண்டி ஓட்டிகிட்டு மார்னிங் வந்து நிலக்கல் ரீச் ஆயிடும், நிலக்கல்ல வந்து ரீச் ஆகிட்டு, இல்லை பம்பா, ஏன்னா டிரைவர் இருக்கிறதுனால பம்பாவே நீங்கள் போயிடலாம். ஆக்சுவலாக அந்த மாதிரி குரூப்லாம் நீங்கள் போனீங்கன்னா பம்பாவில் போய் இறக்கி விட்டுட்டு பம்பாலே நீங்கள் வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணுறதுக்கு பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்கும், பெய்டு டாய்லெட்ஸ் எல்லாமே இருக்கும். அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே வந்து கிளம்பிட்டு நீங்கள் வந்து குரூப்போடு வந்து மலைக்கு போயிடுவீங்க. மலைக்கு போயிட்டு அங்கே மேலே சாமி தரிசனத்தெலாம் முடிச்சுட்டு திருப்பியும் கீழே வந்துட்டு பம்பாவில் ஒரு குளியல் போட்டு திருப்பி நைட் ஆகிடும். நைட்டு வந்து நீங்கள் வண்டியில் சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் ஏறி உட்காந்தீங்கன்னா திருப்பியும் உங்கள் சொந்த ஊரில் அடுத்த நாள் காலையில் இறக்கி விட்ருவாங்க. இது வந்து நிறைய பேர் போகிறாங்க, நிறையா கோயிலேருந்து இதே மாதிரி தான் மெத்தடாலஜியில் வந்து கிளம்புறாங்க. அது எல்லா ஊர்லேருந்தையும் நீங்கள் ஐயப்பன் கோயில், உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஐயப்பன் கோயில் விசாரிச்சிங்கன்னா அந்த ஈஸியான உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க. இது ஆனால் வந்து எனக்கு இதில் போகாதுக்கு ரீசன் என்னென்னா, நான் ஒரு இதில் ஜாயின் பண்ணாததுக்கு ரீசன் என்னென்னா, நான் போகிறது எல்லாமே ஆஃப் சீசனு. இப்போ இந்த மாதிரி நான் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து சீசன் டைமில் தான் நடக்கும். சீசன் டைத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை வந்து நான் யூஸ்வலாக வந்து கூட்டமாக இருக்கிற சமயத்தில் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். அந்த ரீசனுக்காக தான் நான் இந்த மாதிரி போக, இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணாததுக்கு ரீசனு. காரில் வரீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் யோசிக்க தேவையில்லை. கூகுள் மேப் பாருங்கள், நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் ஏதோ ஒரு ஆப்ஷனை வச்சுட்டு பண்ணிடுங்க. காருக்கு வந்து உங்களுக்கு பெட்ரோலோ டீசலோ இல்லை வந்து டோல் மட்டும்தான் உங்களுக்கு சார்ஜஸ்ஸு. கூகுள் மேப் போட்டாவே உங்களுக்கு வந்து என்ன டோல் வரும், எல்லாமே எது எல்லாம் டோல் ரோடு எல்லாமே காமிச்சிடும். இதுதான் ஈஸியஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு. இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ஆப்ஷன்னா இன்னும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது என்னென்னா, நம்ம பண்டிகை காலத்தில் வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட்லேயே வந்து பஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த பஸ்ஸை அரேஞ்ச் பண்ணுறதும் ஸ்பெஷல் பஸ்ஸுன்னு விடுவாங்க பம்பாவுக்கு போகிறதுக்கு, அந்த பஸ்லேயும் நீங்கள் போகலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்லாம் சீப்பாக தான் இருக்கும். எல்லாமே டோட்டலாக அங்கே வரவங்க எல்லாருமே வந்து பம்பாவுக்கு வரைக்கும் போவாங்க, அதனால் அதுவும் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் தான் நீங்கள் போகிறது எல்லாமே. அடுத்தது வந்து இருமுடி டைம் எந்த டெம்பிள்னு ஒரு இது கேட்டிருந்தாங்க. ஸோ எங்களோட ப்ராப்ளம் என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு தடவையும் போகும்போது நாங்கள் நான் சொன்ன மாதிரி சீசன் டைமில் போக மாட்டோம், அதனால் எங்களுக்கு வந்து இருமுடி கட்டுறதே யார் கட்டுறா அப்படின்றது ஒரு ப்ராப்ளம். ஏன்னா வந்து சபரிமலை பூஜைக்கு வந்து இருமுடி வந்து மாலை போட்டிருந்தால் தான் வந்து நிறைய பேர் முக்காசி பேர் கட்டுவாங்க. ஏன்னா அவங்கள விரதம் இருக்க மாட்டாங்க இல்லையா நார்மல் டைத்தில், அந்த ரீசனுக்காக வந்து மாலை போட்டிருந்தால் மட்டும்தான் வந்து குருசாமியெல்லாம் கட்டுவாங்க. மாலை போடலைன்னா வந்து அவங்க வந்து நம்மளை வந்து பூஜை அப்போ வந்து நீங்கள் அவங்களுக்கு பே பண்ணி நீங்கள் ஹயர் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க வந்து இருமுடி கட்டுறதுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் பழைய ட்ரிப் போன தடவை போனபோது லாஸ்ட்டாக போனபோது 7 பேர் போனோம். 7 பேருக்கு இருமுடி கட்டணோன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும். ஏன்னா யாருமே எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது, நம்மளே தான் கட்டுறோம். அவங்க வந்து சொல்ல சொல்ல நம்ம கட்டலாம், அது ஒரு ஆப்ஷனு. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருமுடி கட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் கிட்ட ஆகிடும். அதே மாதிரி வந்து நீங்கள் அந்த லோக்கலில் இருக்கிற அந்த குருசாமி அந்த ஐயப்பன் டெம்பிள்லேயே நீங்கள் வந்து இல்லை நான் வந்து இங்கே இருமுடி கட்ட போகிறேன் எனக்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. பூஜை பொருள் எல்லாத்துக்கும் நீங்கள் பே பண்ணிட்டீங்கனாலும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி இல்லை நான் சீசன் டைத்தில் போகிறேன், இல்லை சீசன் டைமே இல்லைனாலும் இப்போ சென்னை மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அண்ணா நகர் ஐயப்பன் டெம்பிள்லாம் ரொம்ப வந்து பெரிய கோயில், அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே யாராவது மாலை போட்டு போயிட்டே இருப்பாங்க.
மகாலிங்கபுரம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து யாராவது கிளம்பிகிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து நீங்கள் கிளம்புனீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இருமுடிக்கு வந்து 300 to 400 ஏதோ சார்ஜ் பண்ணுறாங்க. அதை பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க 15 minutes ஒரு ஆளுக்கு இருமுடி கட்டுறதுக்கு அங்கே போய் ஆனால் உட்காந்திங்கன்னா ஈவினிங்கு அப்புறம் வந்து மார்னிங் அந்த டயத்தில் வந்து இருமுடி கட்டிடுவாங்க. நீங்கள் அதை முன்னாடியே புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து இதுவும் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் தான். பட் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஒன்று வந்து இந்த மாதிரி கட்டணும்னா ஈவினிங் கட்டுவாங்க, அப்படி இல்லைனா வந்து ஈவினிங் மார்னிங் வந்து 6 மணிக்கு அப்புறம் தான் கட்டுவாங்க. நாங்கள் கிளம்புறது போன வீடியோவில் என்ன எப்படி சொல்லியிருந்தோன்னா ரொம்ப அன்டைம், ஒரு 4 மணி அந்த மாதிரி கிளம்புவோம். ஸோ அப்போவே இருமுடி கட்டுற மாதிரி ஒரு 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 பிளான் இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா இங்கே வந்து எங்களுக்கு பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் ஐயப்பன் டெம்பிள் இருக்குது. ப்ளஸ் இங்கே என்ன நிறைய பேருக்கு இங்கே தெரியும். அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறனால வந்து ஆல்ரெடி வந்து 20 வருஷம் 25 வருஷம் போனவங்க ஆல்ரெடி சபரிமலை போனவங்கள கைடாக நாங்கள் வந்து குருசாமி மாதிரி வச்சுட்டு அவங்க தான் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. குரு இருமுடி கட்டுறதுக்கு இருமுடி கட்டிட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்போ நாங்கள் அந்த அந்த பக்கத்தில் இருக்கிற கோயிலேயே வந்து நாங்கள் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் கிளம்பணும். ஸோ அதுக்கு என்ன சார்ஜஸ்னால் ஆஃபீஸாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் ஆகும். ஏன்னா உங்களுக்காக தான் கோயிலில் ஓப்பன் பண்ண போகிறாங்க, உங்களுக்காக தான் வந்து அங்கே இருக்கிற ஐடியல்ஸ்லாம் ரெடி பண்ண போகிறாங்க அந்த அன்டைமில். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து தனியாக அந்த கோயிலில் நீங்கள் கட்டுறீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்க தான் செய்யும். அது நீங்கள் வந்து ஒரு டெம்பிள் டு டெம்பிள் வந்து வேரி ஆகும். உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அந்த மாதிரி வந்து அந்த சார்ஜஸ் வந்து வேறு ஆகும். அது வந்து கனெக்ட் பண்ணிக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக கிளம்பினோன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஐயப்பன் டெம்பிளில் அவங்களே வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மாதிரி வந்து இருமுடி கட்டுறது வச்சுருப்பாங்க. அதோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இருமுடிக்கு வந்து 300-400 ஆகும். அவங்களே என்னென்ன கொண்டு வரணும், நீங்கள் பயிர் இருமுடி பை எத்தனை வாங்கிட்டு வரணும் அதெல்லாம் சொல்லிடுவாங்க. தேங்காய் அப்புறம் உள்ளே வைக்கிற அந்த அரிசி அதெல்லாம் வந்து அந்த இருமுடிக்கு வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. அப்போ அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பெட்ஷீட் ஒன்று எடுத்துக்கணும். அந்த பெட்ஷீட் எதுக்கானா உங்களுக்கு தூங்குறதுக்கு எங்கே போய் நீங்கள் வந்து சபரிமலையில் போய் தங்குறீங்க தூங்குறீங்கனாலும் சப்போஸ் வந்து நீங்கள் வந்து டார்மெட்ரி அக்காமடேஷன் வந்து மாதிரி வந்து நீங்கள் சபரிமலை மேலே வந்து கவர்மெண்ட் ஆஃபர்டு வந்து இடத்துல எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே க்யூரில் இருந்துட்டு நீங்கள் கவுண்டரில் பே பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா பாய் கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் போர்வை பில்லோலாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற போர்வை வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் நீங்கள் போத்திட்டு தூங்குறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து இருமுடி வந்து கீழே வைக்கக்கூடாதுங்க. அது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக உங்கள் நீங்கள் யார் கூட போகிறீங்களோ அதில் வந்து சீனியர் யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து இருமுடி இறக்கி வைப்பாங்க. அதே மாதிரி ஏற்றி விடுவாங்க ஒரு ஒரு தடையும் நீங்கள் இறக்கும்போது அந்த ட்ரிப்பில். ப்ளஸ் வந்து இருமுடி வந்து தரையில் வைக்கக்கூடாது, அதை ஜமக்காலம் அந்த மாதிரி தான் அந்த அந்த பெட்ஷீட்டில் தான் நீங்கள் யூஸ்வலாக வைப்பீங்க. சென்னை டு சபரிமலை வேன் ரூட் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இன்னொரு ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. அது எப்படின்னா அதுவும் பெரிய காம்ப்ளிகேட்டட்லாம் ஒன்றும் இல்லைங்க. சென்னையிலேருந்து நீங்கள் கிளம்புனீங்கன்னா கூகுள் மேப் போட்டாலும் இதான் ஷார்ட்டஸ்ட் பார்த்துன்னு வரும். நீங்கள் சபரிமலைன்னா நாங்கள் வந்து இப்போ லாஸ்ட்டாக போனது எதுக்கு சி உங்களுக்கு சபரிமலை பக்கத்தில் ஹோட்டல்ஸ் வந்து ஸ்டே இப்போ நீங்கள் ஹோட்டல் எடுத்து ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹோட்டல்ஸ் ரொம்ப ரொம்ப வந்து பெரிய ஹோட்டல்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் இல்லை பிலோ ஆவரேஜ் சில ஹோட்டல்ஸ் தான் இருக்கும். எரிமேலாம் நீங்கள் ஸ்டே பண்ணோன்னா ஏன்னா நாங்கள் போன போது பார்த்திங்கன்னா எங்கள் கூட வந்தவங்க வந்து வேறு ஹோட்டல் மாற்றலாம் பரவாயில்ல காசு போனால் பரவாயில்ல அந்த மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து நாங்கள் வந்து திருப்பி ரிட்டன் கொச்சினே போய் ஸ்டே பண்ணோம். ஆனால் கொச்சின் வந்து யூஸ்வலாக வந்து எரிமேலிலேருந்து கொச்சின் போகிறது வந்து ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் டிரைவ். ஸோ அதுக்காக நாங்கள் இந்த தடவை என்ன பண்ணோம்னா முண்டக்காயம்னு ஒரு இடத்துல நாங்கள் அப்படியே ஹோட்டலில் வந்து ஒரு 20-20 கிலோமீட்டராக சபரிமலையிலேருந்து சுற்றுலா வந்து நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். எது வந்து நம்ம போகிற வழியில் இருக்குது அங்கே வந்து ஹோட்டலில் வந்து எது ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது எங்களுக்கு வந்து முண்டக்காயம்ன்ற ஒரு இடம் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற ஹோட்டலில் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணோம். சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் வேனில் வந்து சபரிமலை போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேனில் வந்து என்னோடய இன்னொரு ஒரு ஒரு செட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸு செட்டு வந்து போனாங்க. அவங்க எப்படி போனாங்கன்னா நைட்டு வந்து அண்ணா நகரில் வந்து ஐயப்பன் கோயிலில் வந்து இருமுடி கட்டிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டெம்போ ட்ராவலர் போனாங்க, ஒரு 12 பேர் போனாங்க சபரிம அண்ணா நகர்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ சென்னையிலேருந்து நீங்கள் அந்த ஜிஎஸ்டி ரோடு எடுப்பீங்க இல்லையா அதில் வந்து டேரெக்டாக வந்து செங்கல்பட்டு திண்டிவனம் வரும், அதுக்கடுத்தது விழுப்புரம், விழுப்புரத்து தாண்டா வந்து திருச்சி, திருச்சியிலேருந்து திண்டுக்கல், திண்டுக்கல்ல கூட அவுட்டரில் நீங்கள் போயிடலாம் உள்ளெல்லாம் போக தேவையில்லை அதிலே ஹைவேலே காட்டும் நீங்கள் கூகுள் மேப் போட்டிங்கன்னாவே காட்டும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மதுரை, மதுரையிலேருந்து தேனி, தேனியிலேருந்து போடி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போடியிலேருந்தே உங்களுக்கு அந்த எல்லாமே ஹில்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடும். நீங்கள் தேனிக்கு அப்புறம் கொஞ்சம் தூரத்துலேயே ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கம்பம், போடி, அப்புறம் வந்து ஃபுல்லாக இதெல்லாமே கேரளா தான், கேரளா ஆல்ரெடி என்டர் ஆகிட்டீங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீ எஸ்டேட் அது இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நான் போன ஊர் வந்து முண்டக்காயம் போனோம். முண்டக்காயில் ஸ்டே பண்ணியாச்சு. இதுதான் ரூட்டு. இது இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வேறு வேறு இடத்துல இதுதான் மதுரை வரைக்கும் மதுரை தேனி வரைக்கும் உங்களுக்கு இதான் ரூட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற ஊருக்கு தகுந்த மாதிரி வந்து செங்கனூர் போகிறோம் அப்படின்னா வேறு டைவர்ஷன் எடுக்கும். இல்லை நான் வந்து கோட்டையம் போகிறேன்னா வேறு டைவர்ஷன் எடுக்கும். ட்ரெயினில் போனீங்கன்னா வந்து இதுதான் வேனில் போகிற ஆப்ஷனு. ஜாலியாகவும் இருக்கும். நீங்கள் போகிறீங்க வண்டி நீங்கள் ட்ரைவ்லாம் போனீங்கன்னா வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு தான் இருக்கும் போகிற வழியில் எல்லாமே. அது நல்லாயிருக்கும். நீங்கள் கிளம்புற டைம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப லெங்க்தியான ட்ரிப். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிறதுனா நடுவில் ஒரு பெரிய மலை இருக்குது, வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மலையில் வந்து நம்ம ஏறி போக முடியாது. எது ரைட்டில் லெஃப்டில் அந்த மலையை சுற்றி தான் போகணும். அதனால் வந்து இது வந்து டைம் ஆகும் நம்ம போகிற ஜேர்னி. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ்வலாக ஆர்டர் கொடுத்துருவோம். ஆர்டர் கொடுத்ததுனால அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நாங்கள் போய்ட்டு டேரெக்டாக இருமுடி பூஜை பண்ணிவிட்டு இருமுடி கட்டிட்டு நாங்கள் கிளம்புற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களே எல்லாமே வாங்கி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது தான் பெட்டரு. நாங்கள் மோஸ்ட்டாக கவர் பண்ணிட்டோம். இன்னும் அந்த வெப்சைட் டீட்டெயில்ஸ் மட்டும் போடலை. அது மட்டும் நாங்கள் ஒருத்தர் செக் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அப்லோட் பண்ணி விட்டுறோம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ.